Не запливя. А? நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உணவு தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதனால அந்த உணவை எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பானதாக நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அது வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே பெரிய பெரிய ஹோட்டல்களில் வந்து சரியான இறைச்சிகள் இல்லை, சரியான உணவுகள் வந்து கொடுக்கப்படுறது கிடையாது, அதாவது பாதுகாப்பான முறையில் வந்து கொடுக்கப்படுறது கிடையாது. அதனால நிறைய நபர்களுக்கு வந்து வயிற்று வலி ஏற்படுறதா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில நபர்களுக்கு வந்து உயிர் போகக்கூடிய நிலைமை கூட வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை நம்ம சமீப காலமாக அதிகமாக கேட்டிருப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர்லேயும் அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டலில் இந்த மாதிரியான ஒரு தரமற்ற ஒரு இறைச்சிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அங்கே சென்று வந்து ஒரு விசிட் ஒன்று அடிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பான வீடியோக்கள் தான் இப்போ இணையத்தில் ரொம்பவே வந்து வைரலாகி வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் வந்து இயங்கி வந்துட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு ஹோட்டலில் உணவுகள் எல்லாமே வந்து தரமானதாக கொடுக்கப்படுறது கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து உணவு பாதுகாப்புத்துறைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அங்கே உணவருந்தி சென்று விட்ட பொதுமக்களால் இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த ஒரு ஹோட்டல் குறித்து பல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கவுமே உடனே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியான சதீஷ்குமார் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஹோட்டலுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு அடிப்படையில் ஹோட்டலுக்கு நேரடியாகவே போயிருக்கார். போனதுமே அந்த ஹோட்டலில் இருந்த சமையல் அறைக்கு உள்ளே போய் பார்த்துருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரீசர்களாக வந்து எடுத்து பார்க்குறாரு. ஒவ்வொரு ஃப்ரீசர்களிலும் பார்த்தீங்கன்னா சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், ஃபிஷ் வகைகளாக இருக்கட்டும், இறால் போன்ற நிறைய இறைச்சிகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இறைச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாக வந்து மூடப்படாமல் அப்படியே குவியல் குவியலாக வைக்கப்பட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஃப்ரீசர்கள்லாம் ஒர்க் ஆகுறதில்ல, அந்த மாதிரியான ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது அந்த இறைச்சிகளை பார்க்கும்போதே அழுகிய நிலையில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது கெட்டுப்போகக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கிற மாதிரியான இறைச்சிகளாக வந்து இருந்துகிட்ருக்கு. அதுவும் சமைக்கப்படாமல் வந்து இருந்திருக்கு. அப்போது இதுக்கப்புறம் அதை சமைத்து அதை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அது அவங்களுக்கு எந்த மாதிரியான உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அந்த ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட வந்து கேட்டுட்டு வந்துட்டுருக்காரு. இது தொடர்பான வீடியோக்கள் எல்லாமே வந்து பதிவு செய்யப்பட்டே வந்துட்டுருக்கு. சொல்லி கொடுத்துறேன் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் நான் போறமெல்லாம் சொல்றேன், இப்படி பண்ணுங்க, இப்படி வச்சிருக்க, சுத்தமா வைங்க, இப்படி கொடுத்து போய் டம்ப் பண்ணி வச்சோம்னா அது எப்படிங்க ஏன் பூச்சி புழு வராத உழுகிறாங்க, வருமா வராதா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இறைச்சிகள் எல்லாத்தையுமே பொதுவாகவே உணவுப் பொருட்கள் எல்லாமே அன்றாடம் வாங்கி தான் வந்து சமைக்க வேண்டும். அதில் இறைச்சிகளையாவது நீங்கள் அன்றாடம் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி சதீஷ்குமார் வந்து ஹோட்டல் உரிமையாளரை பார்த்து கேட்குறாரு. அதற்கு வந்து அவர் அமைதியாக நிற்கிறாரு. எப்போ வாங்கினது அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு நேற்று தான் வாங்கணும் அப்படின்னு வந்து அந்த உரிமையாளர்கிட்ட இருந்து பதில் கொடுக்கப்படுது. இதெல்லாம் நேற்று வாங்கின மாதிரியா இருக்கு அப்படின்னு கோபத்துடன் வந்து அந்த அதிகாரி மறுபடியும் கேள்வி எழுப்பிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சமையல் அறைக்குள்ளே பல அறைகள் வந்து இருந்துட்டுருக்கு. ஒவ்வொரு அறையாக வந்து அவர் போய் சோதனை செஞ்சு வந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அதாவது இன்னொரு அறையில பாத்தீங்கன்னா ஒரு கிரேவி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு கிரேவி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு உரிமையாளர்கிட்ட கேட்டபோது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க கடையில வச்சிருக்கிறது உங்களுக்கே தெரியலையா அப்படின்னு பதிலுக்கு பதில் நிறைய கேள்விகள் வந்து அவங்க கிட்ட வந்து கேட்கப்பட்டு வந்துட்டு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வச்சு உணவு சமைச்சு நீங்க அதை சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதனாலதான் அதாவது உணவுகள் எல்லாமே வந்து இவ்வளவு தரமற்றதா இருக்கு, உங்களுடைய இடமே வந்து இவ்வளவு தரமற்றதா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதனாலதான் வந்து எங்களுக்கு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் டெய்லி இந்த ஒரு ஹோட்டல் மேல வந்துட்டே இருக்கு, இப்படிலாம் இருந்தா குற்றச்சாட்டுகளை வைக்காம வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னு திருப்பியும் அவர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. இதையடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்த கூடிய பொருட்கள் அதாவது கிரேவியாக இருக்கட்டும், இறைச்சியாக இருக்கட்டும், எல்லா உணவுப் பொருட்களையுமே மூடி வைத்திருக்கக்கூடிய மூடி கூட கழுவாமல் அவ்வளவு அழுக்காக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான எல்லா வீடியோக்களுமே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இறுதியாக பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியான சதீஷ்குமார் ஹோட்டல் உரிமையாளருக்கு ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்கிறாரு. இந்த எல்லா பொருட்களையுமே வந்து மாற்றணும், மாற்றுற வரைக்குமே இந்த ஒரு ஹோட்டல் வந்து திறக்கப்படாது, அதுக்கான அனுமதி கொடுக்கப்படாது, உடனடியாக இந்த ஹோட்டல் வந்து இழுத்து மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லா பொருட்களுமே முறையாக மாற்றப்பட்டு உணவுப் பொருட்கள் எல்லாமே தரமானதாக வந்து மாற்றப்பட வேண்டும். அன்றாடம் வந்து எல்லா உணவுப் பொருட்களையும் புதிதாக வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவைக்கேற்ப உணவுப் பொருட்களை வாங்கி தேவைக்கேற்று வந்து சமைச்சா அதை வந்து நீங்க வந்து விற்பனை செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாமே மாற்றி முறையான அனுமதி பெற்றால் மட்டும்தான் உங்களுடைய ஹோட்டல் வந்து திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவானது போட்டிருக்கிறாரு. எப்படி வச்சிருக்கீங்க?
இந்த மாதிரி சென்னையில் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தனியார் ஹோட்டல்னு மட்டும் இல்லாமல் பல ஹோட்டல்களில் இந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் தான் வந்து நடந்து வந்துட்டுருக்கு. இறைச்சிகளாக இருக்கட்டும் அல்லது காய்கறிகளாக இருக்கட்டும், எதுவுமே வந்து தரமற்ற நிலையில் தான் வந்து வாங்கி சமைக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதாவது ஒரு பொருளை வந்து டெய்லி வாங்க முடியாத நிலைமை, அதை வந்து தேவையற்ற நேரங்களை வந்து வீணடிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதை வாங்கி அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சு அதை வந்து மறுநாள் இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு வாரத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி ஃப்ரீசர்களில் வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா அந்த பொருள் அழுகி போனாலும் போகாவிட்டாலும் சரி அதை சமைக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு செஃப்புகளுக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால தான் நிறைய உயிரிழப்புகளாக இருக்கட்டும், நிறைய வயிற்று வலிகளாக இருக்கட்டும், அதாவது பொதுமக்களுக்கு தேவையற்ற அந்த உடல் உபாதைகள்லாம் ஏற்படுவதற்கு இது ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்துட்டு இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சவர்மா சாப்பிட்டு வந்து நிறைய இளைஞர்கள் வந்து உயிரிழந்து போனாங்க, மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரி நிறைய செய்திகளை வந்து நம்ம பார்க்க முடிந்தது. அது இந்த ஒரு செய்தி வந்து ரொம்பவே வந்து வைரலானதுக்கு அப்புறம் தான் எல்லா சவர்மா கடைகளுக்கும் சென்று ஒரு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதே மாதிரிதான் இப்ப இந்த ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் ஹோட்டல்ல இந்த ஒரு ஹோட்டல்ல குறிப்பிட்ட ஹோட்டல்ல குற்றச்சாட்டுகள் அதிகமாக வரதை அடுத்துதான் அந்த ஒரு ஹோட்டலுக்கு நேரடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்று சோதனை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. ஆனா குற்றச்சாட்டுகள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு உயிரிழப்புகள் வந்து நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு சோதனை மேற்கொள்ளாம மாதம் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஹோட்டல்களில் வந்து அடிக்கடி சோதனை செஞ்சால் இந்த மாதிரியான ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படுவதாக இருக்கட்டும், பொதுமக்களுக்கு இந்த இக்கட்டான நிலைமை ஏற்படுவதாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து தவிர்க்க முடியும்.